வேத புத்தகத்தோடு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து செய்த மூன்று அற்புதங்களை குறித்து சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவண்டை அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது அவருக்கு சித்தமானால் பரிபூர்ணமாக நம்மை குணமாக்குவார். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய கிருபையை நிறைவாக தர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறார் என்று நாம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கடலின் அக்கறைக்கு போக ஆயத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தவன் யார்? அவரை பின்பற்றி வர விரும்பினவனுக்கு இயேசு என்ன கூறினார்? காத் கோத்திர மக்கள் எங்கு வாழ்கிறார்கள்? அன்று கெர்கெசேனர் பகுதியில் ஊழியத்திற்காக வாசல் எவ்வாறு திறந்தது? இந்த சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து செய்தியினை கேளுங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மத்தேயு 8 கற்றுக்கொள்ள துவங்கினோம். மத்தேயு 8 இயேசு கிறிஸ்து செய்த 6 அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு செய்த 3 அற்புதங்களை குறித்து சிந்தித்தோம். இப்படி அவர் அற்புதம் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அக்கறைக்கு போக வேண்டுமென்று கட்டளையிட்டார். அவர்கள் அக்கறைக்கு போவதற்காக ஆயத்தமாகும் பொழுது ஒரு மனிதன் இயேசு வண்டை வருகிறான். பாருங்கள், மத்தேயு 8:19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இந்த வேதபாரகன் ஒரு இளைஞனாய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு முதுமையான வேதபாரகரும் இவ்வாறு செயல்பட மாட்டார்கள். இந்த கூட்டத்தின் மத்தியிலே இந்த வேதபாரகன் இருந்து அவரை பின்பற்றவா வேண்டாமா என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதை குறித்து குழப்பமாக இருந்திருக்க வேண்டும். தான் என்ன செய்ய வேண்டுமென்று தன்னாலே தீர்மானிக்க முடியவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து புறப்பட்டு கடலின் அக்கறைக்கு போவதற்காக ஆயத்தமாவதை பார்க்கிறான். அங்கே நின்ற படகை நோக்கி இயேசுவும் சீடர்களும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இவன் தனது தீர்மானத்தை சீக்கிரமாக எடுக்க வேண்டியவனாயிருக்கிறான். எனவே கூட்டத்திலிருந்து விலகி அவரிடத்திலே ஓடி வந்து ஒருவேளை அவருடைய பாதத்தில் விழுந்து, போதுகிறே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்கிறான். எனவே இறுதியாக அந்த வேதபாரகன் தீர்மானம் எடுத்து விட்டான். ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து அந்த இளைஞனை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? என்னை பின்பற்றி வருவதற்காக நீ செலுத்த வேண்டிய விலைக்கரையத்தை சிந்தித்து பார்த்து விட்டாயா என்பதுதான் அந்த கேள்வி. அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு எளிமையானவராய் இருந்தார் என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த இளைஞன் தனது இருதயத்தை திறந்து உண்மையை இயேசுவினிடத்திலே சொன்னான். எனவே இயேசுவும் அவருடைய இருதயத்தை திறந்து உண்மையான நிலைமையை அவனுக்கு சொன்னார். இங்கே இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்ல விரும்பியது என்ன? தாம் ஒவ்வொரு இடமாக ஊழியத்திற்கு செல்லும் பொழுது தமக்கென்று சிறந்த தங்கும் இடங்களை ஆயத்தப்படுத்த ஆட்கள் கிடையாது. சொல்லப்போனால் தங்குவதற்கு இடமே இல்லை. இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து எளிமையின் மத்தியிலே தான் ஊழியம் செய்தார். இந்த உலகத்திலே அவர் சுமந்து தீர்த்த காரியங்களிலே எளிமையும் ஒன்று. அநேக எளிமையான ஊழியக்காரர்கள் தங்களை குறித்து பல முறை மிக குறைவாக எண்ணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, உங்களை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் எளிமையான நிலைமையை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது 5 விடுதிகளிலே ஒருபொழுதும் அவர் தங்கவில்லை. அவருக்கென்று தங்குவதற்கே இடமில்லாதவராகத்தான் இருந்தார். அருமையானவர்களே, இந்த இளைஞன் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றினான் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இத்தனை பெரிய கூட்டத்தின் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு இயேசுவினிடத்தில் வந்த மனிதன் நிச்சயமாக தொடர்ந்து அவரை பின் சென்றிருப்பான் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, மத்தேயு 8:21 பாருங்கள். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இங்கே மற்றொரு இளைஞனை பார்க்கிறோம். இவனும் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்ற தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் முதலாவது அவனுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண விரும்புகிறான். இந்த சம்பவம் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அநேகர் இதை குறித்து நினைக்கிறது என்ன தெரியுமா? அப்பொழுதுதான் அவனுடைய தகப்பனாருடைய மரணத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பது போலவும் அவன் போய் அவரை அடக்கம் செய்துவிட்டு வருவது போலவும் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. பிரியமானவர்களே,
இயேசுவின் பதிலை சற்றே கவனியுங்கள். மத்தேயு 8:22, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? மரித்தவர்கள் எப்படி மரித்தவர்களை அடக்கம் செய்ய முடியும்? டாக்டர் ஆடம் ஸ்மித் என்பவர் மத்திய கிழக்கு தேசங்களை குறித்து மிக பயனுள்ள அநேக கருத்துக்களை புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார். தனது வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அரபு தேசத்தைச் சேர்ந்த ஒரு வழிகாட்டி அவருக்கு தேவை என்று ஒரு சமயத்திலே உணர்ந்தார். அவர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை கூறினார். அப்பொழுது ஒருவர், இந்த குறிப்பிட்ட கிராமத்திலே ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறான், அங்கே நீங்கள் செல்லலாம் என்று கூறினார்கள். அந்த கிராமத்துக்கு டாக்டர் ஸ்மித் சென்று அந்த இளைஞனை பார்த்து, நீ எனக்கு வழிகாட்டியாக வர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த இளைஞன், முதலாவதாக நான் என்னுடைய தகப்பனாரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினான். ஆனால் அந்த நாளிலே அந்த கிராமத்திலே அவர்கள் வீட்டிற்கு முன்னாலே தான் அந்த வயதான மனிதர் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கே அந்த அரபிய இளைஞன் சொல்ல வந்தது என்னவென்றால், தனது வயதான தகப்பனாரை மரணபரியந்தம் தான் கவனிக்க வேண்டும் என்பதால் இப்பொழுது வர முடியாது என்பதைத்தான் அவ்வாறு கூறியிருக்கிறான். தகப்பனாரை கவனிக்க வேண்டியது மகனுடைய பொறுப்பு. இயேசு கிறிஸ்து கூறிய பதிலிலிருந்து என்ன தெரிகிறது? வேறு யாராவது உன்னுடைய தகப்பனாரை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும், அல்லது அவரே தன்னைத்தான் பார்த்து கொள்ளட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்பதுதான். இதை இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது ஏதோ உணர்ச்சியற்றவர் பேசுவது போல பேசுகிறாரே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, இந்த இளைஞன் ஒரு தீர்மானம் எடுக்க அவனை அவர் வழிநடத்துகிறார். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைக்க விரும்பினானா இல்லையா என்பதுதான் அவருடைய பரீட்சை. ஒருவேளை அவரை பின்பற்றி வர அவன் தீர்மானித்து விட்டான் என்றால் கூட இயேசு கிறிஸ்துவனை பார்த்து, நீ வீட்டிற்கு போய் உன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்றுதான் கூறியிருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு அருமையான பெண் கிறிஸ்துவுக்காக தனது பணியை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தாள். மிக தூரமான ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காக அவள் சென்றாள். அங்கே சிறப்பான பணியை அவள் நிறைவேற்றினாள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் வீடு திரும்பிய பொழுது அவளுடைய தகப்பனார் எந்த ஆதரவும் எந்த உதவியும் அற்றவராயிருப்பதை கவனித்தாள். அவரை பொறுப்படுத்திக் கொள்ள யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, அவள் தன்னை விட்டுவிட்டு இப்படியாக இவ்வளவு நாள் சென்றது சரியானதல்ல, அவள் ஒரு கிறிஸ்தவளே இல்லை என்று தகப்பனார் கூறிக்கொண்டிருந்தார். இந்த வயதான தகப்பனார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஊழியத்திற்கு சென்ற இந்த சகோதரி தன்னுடைய தகப்பனாரோடு கூட தங்கியிருந்து அவருடைய வாழ்க்கையின் மீதி காலத்தில் அவரை சந்தோஷமாய் கவனித்துக் கொள்வதற்காக அவரோடு கூட தங்கிவிட்டாள். இப்படி அவள் எடுத்த தீர்மானம் இந்த வயதானவரை உலுக்கியது. அது மட்டுமல்ல, தனது மகளோடு அவர் தங்கியிருந்த அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய இருதயத்தையும் அவர் ஒப்புக் கொடுத்தார். அந்த சகோதரி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அதை குறித்து சரியாய் வழிநடத்தப்பட்டுதான் அந்த தீர்மானத்தை செய்திருக்க வேண்டும். என்றாலும் ஆரம்ப காலங்களிலே தகப்பனாரையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவள் இயேசுவை முதலாவதாக வைத்து தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. அதுபோலத்தான் இந்த இளைஞனும் இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒருவனாய் இருக்கிறான். மத்தேயு 8:23, அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். இப்பொழுது நாம் 5வது அற்புதத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். சரீரத்தை சுகமாக்குவது குறித்த எந்த ஒரு காரியமும் அல்ல, ஆனால் இயற்கைக்கு மேலாக அவர் செய்த ஒரு அற்புதம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆதாமும் பாவத்தில் விழுந்து போவதற்கு முன்னதாக இதே வல்லமை உடையவனாய் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து, அதாவது கடைசி ஆதாமின் வாழ்க்கையிலே உலகத்தின் மேலே தேவன் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கிறோம். 24, அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். இது சாதாரண ஒரு புயல் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சோதனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சோதனைகள் எல்லாம் முடிந்த பின்பு பிசாசானவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சிந்தித்தோம். இந்த புயலுக்கான காரணம் பிசாசானவனாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்காக பிசாசு முயன்ற ஒரு முயற்சியாயிருக்கலாம். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஏனென்றால் அவருடைய சீஷர்கள் எழும்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்று கதறும் அளவிற்கு அது பயங்கரமான ஒரு பெரும் காற்றாய் இருந்தது. மட்டுமல்ல, அந்த சீடர்களிலே பலருக்கு இந்த கடலும் இந்த கடலிலே அடிக்கடி வரக்கூடிய காற்றும் புயலும் புதிதானது அல்ல.
எத்தனை ஆண்டு காலமோ இங்கே அவர்கள் மீன் பிடித்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவு தூரம் அவர்கள் பயந்திருக்க வேண்டியதில்லை. எனவேதான் இது அவர்கள் அப்படி பயந்து அலரும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு காற்றாயும் புயலாயும் இருந்திருக்க வேண்டும். எனவே இது பிசாசினால் உண்டானதாக இருந்திருக்கலாம் என்று யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மனிதனாக அவர் செயல்பட்ட காரியங்களையும் மத்தேயு அவ்வப்பொழுது நமக்கு காண்பிக்கிறார். இந்த புயலின் மத்தியிலேயும் களைப்பு மிகுதியினாலே இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நித்திரையாகத்தான் இருந்தார். இது மற்றும் ஒரு சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. புயல் அடிக்கும் பொழுதும் இயேசு நித்திரையாயிருந்தார். ஆனால் நம்மில் அநேகர் இந்த சீடர்களைப் போல புயல் அடிக்கும் வேளைகளிலே அமைதலாயிருக்க முடியவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இத்தனை அற்புதங்களை பார்த்திருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறார்? வசனம் 26, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கே நன்றாக கவனிங்கள். முதலாவதாக சீடர்களை அவருடைய விசுவாச குறைவிற்காக கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொன்னார். அதற்கு பின்னர்தான் காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். நாம் ஒரு நாயை அடக்குவது போல அந்த காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தினார். இந்த குறிப்பிட்ட சூழலிலே இந்த சீடர்கள் விசுவாசத்திலே குறைவுபட்டு காணப்பட்டாலும் சில காலங்களுக்கு பின்னர் பெரும் காற்றும் புயலும் வருவது போல அவர்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த ஒரு சீடனும், ஆண்டவரே, நான் அழிந்து போகிறேனே, என்னை குறித்து உமக்கு அக்கறையில்லையா என்று இயேசுவை கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை. மாறாக நான் வாசிப்பது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4:29-30 கொஞ்சம் கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4:29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். கவனித்தீர்களா? இப்பொழுது எது அவர்களுக்கு முக்கியமானதாகிறது? ஆண்டவருடைய வசனம் முக்கியமானதாக மாறுகிறது. எனவே அவர்கள் தைரியத்தோடு அதை செயல்படுத்துவதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு தேவையான தைரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டியது அந்த சீடருடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது என்று பாருங்கள். மத்தேயு 8:27, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். உலகத்திலே எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று ஒழுக்க நெறிகளை கொடுக்கிற அவரே சர்வ வல்லமையும் உள்ளவர் என்பதை கண்டுகொள்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாயிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காற்றையும் கடலையும் கூட அதட்ட முடியும், உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க முடியும். இப்பொழுது 6வது அற்புதத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். அதுவும் பிசாசுப்படுத்திருந்தவர்களை அவர் குணமாக்குவதை குறித்தே சொல்கிறது. மத்தேயு 8:28, அவர் அக்கரையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசுப்படுத்திருந்த 2 பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. இந்த நாட்களிலே அந்த இடத்திற்கு கடாரா என்று சொல்லப்படுகிறது. இங்கே வாழ்கிற மக்கள் காத் கோத்திர மக்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே கானான் தேசமானது பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பொழுது காத் மக்கள் யோர்தான் நதிக்கு அக்கறையிலே தவறான பகுதியிலே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். அவர்களுக்கு நடந்தது என்ன? பெரிய வியாபாரங்களுக்குள்ளே கடந்து சென்றார்கள். யூதர்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது, ஒருமுறை கீழ்ப்படியாமல் போவதனாலும் அடுத்த முறை கீழ்ப்படியாமல் போவது கடினமாக இல்லாமல் போய்விடுகிறது. இப்படியாக மிகச் சீக்கிரமாக தேவனுடைய பாதையை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு பரிபூர்ணமாக வெளியே போய்விடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த நாட்டிற்குள்ளே வந்தபொழுது பிசாசு பிடித்த 2 சந்திக்கிறார்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தான மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். வசனம் 29 பாருங்கள், அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன,
காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு செய்த இந்த அற்புதத்தினாலே இந்த பகுதியானது ஊழியத்திற்கு திறந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று அந்த பகுதிகளை குறித்து நாம் அதிகம் அறியாமல் இருக்கிறோம். நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசுகளை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடினாலே இது எவ்வளவு மகத்தான ஒரு அற்புதம் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு கடினமானதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே மிக பெரியது பிசாசுகள் தொடர்பானது என்று சொல்லலாம். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். 30-31 வசனங்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பண்டிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பண்டி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அருமையானவர்களே, ஏதோ ஒரு காரணத்திற்காக பிசாசுகள் மற்றவர்களால் காணப்படும் வகையிலே செயல்பட ஆரம்பித்தன. பண்டி கூட்டத்திலே இருப்பதை குறித்து கூட அவைகள் திருப்தியாய் இருந்திருக்கின்றன. வசனம் 32. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பண்டி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பண்டி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. கவனித்தீர்களா? பிசாசு பிடித்த நிலைமையிலேயே அந்த பண்டிகள் உயிர் வாழ்வதை விட மரித்து போவது நல்லது என்று அது கடலிலே போய் விழுந்தன. ஆனால் மனிதன் சற்று வித்தியாசமானவனாயிருக்கிறான். இன்றும் அநேகர் பிசாசின் பிடியிலே இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் மோசேயின் காலத்திலேயும் எலியாவின் காலத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் வெளிப்படுத்தினார். இன்று நம்முடைய காலத்திலே பிசாசுகளின் கிரியைகளைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்த சில வைத்தியர்களும் கூட இப்படிப்பட்ட பிசாசு பிடித்த அநேகருக்கு சிகிச்சை அளிப்பதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பிசாசுகள் மறைந்திருப்பதை குறித்து விரும்பவில்லை. இது நமக்கு ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியமாயிருக்கிறது. யூதாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளை குறித்தும் அது அறிந்தவைகளாய் இருந்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றுக்குள்ளே தாங்கள் இருக்க வேண்டுமென்று அவைகள் விரும்பின. காவலுக்கு போய்விட அதற்கு விருப்பமில்லை. வசனம் 33-34 பாருங்கள். அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்கைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கவனித்தீர்களா? இப்படி குணமாக்கும் இயேசு கிறிஸ்து தங்களோடு இருப்பதை விட தங்களுடைய பண்டிகள்தான் தங்களுக்கு மேலானது என்று எண்ணினார்கள். அருமையானவர்களே, இது அந்த கர்கசேனர் நாட்டு மக்களின் விருப்பம் மட்டுமல்ல, இன்றைக்கும் அன்றவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக தங்களுக்கு பற்பல விதமான பண்டிகளை தெரிந்து கொண்டு வாழ்கிறவர்களும் உண்டு. இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். சரீரத்தின் வியாதிகளிலே அருகில் இருக்கும்பொழுது மட்டுமல்ல, தூரத்திலே சுகவீனமாய் இருக்கிறவர்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராய் குணமாக்குகிறவராயிருக்கிறார். எனவேதான் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மக்களுக்கு கருத்தோடு ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்கும் பொழுதும் தேவன் தூரத்திலே அற்புதம் செய்கிறார். ஏனென்றால் அவர் சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, ஒன்றியவன் 3:8 வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆம், பிசாசின் கிரியைகள் மேலே இன்றைக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் பிசாசின் பிடியில் இருக்கிற நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே பற்பல விதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடும் கவலையோடும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மிலே விசுவாசம் வைத்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, நீர் கிருபையாய் இறங்கி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று நாங்களும் ஜெபிக்கிறோம். அன்று உம்முடைய பாதத்திலே வியாதியோடு வந்த ஒருவரையும் நீர் அப்படியே அனுப்பவில்லை ஐயா. இன்றைக்கும் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்கள் சரீரங்களின் மேலே அற்புதங்களை அனுபவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளிலே, வீடுகளிலே, விடுதிகளிலே, வயோதிபர் இல்லங்களிலே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை யார் யார் நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பிசாசின் பிடியினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, வெளியரங்கமாகவே பிசாசுகளினால் நடத்தப்படுகிறவர்களையும்
கர்த்தர்தாமே விடுதலை செய்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒளியின் வஸ்திரம் தரித்து மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவனை இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுகிறோம். கர்த்தர்தாமே அற்புதங்களை செய்யும், உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நாம் என்ன தீர்மானம் எடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து புயலின் மத்தியிலும் நித்திரையாக இருந்தது அவருடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது. பிசாசின் கிரியைகளின் மேலே இன்றைக்கும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. தெய்வ வாக்கு. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7:21. சொப்பா நானும் வருகிறேன் கலிலைய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. எம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வாருங்க. எம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வாருங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலைய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. மார்த்தள் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசரை உயிர் தெழும்ப செய்தீங்க. மார்த்தள் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசரை உயிர் தெழும்ப செய்தீங்க. உம்மாளே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாளே கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலைய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிளந்து நடக்க உதவி செய்தீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலை பிளந்து நடக்க உத
உதவி செய்வீங்க அற்புத தேவன் அதிசய தேவன் எல்லாம் நீர் செய்திடுவீ அற்புத தேவன் அதிசய தேவன் எல்லாம் நீர் செய்திடுவீ இயேசப்பா நான் வருகிறேன் கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என் உள்ளம் தாங்காதுங்க அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க இயேசப்பா நான் வருகிறேன் கலிலேய கடலோரமா